அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். குரு பெயர்ச்சி 2023 ஏப்ரல் மாதம் 22 வெள்ளிக்கிழமை பின்னிரவு காலையில் சுமார் 5:30 குரு பகவான் மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்படியே அவர் மேச ராசிக்கு பேச்சியாகி கிட்டத்தட்ட ஓராண்டு காலங்கள் அங்கே அவர் சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் ஒரு 4 அவர் வக்ரகதி ஆகிறார். இந்த காலங்களில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்களை அவர் கொடுப்பார் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி ராசிக்கெல்லாம் அவர் என்ன பலன்களை செஞ்சுருப்பார்னு பார்த்துருப்போம். இங்கே ஒவ்வொரு நட்சத்திரத்துலேயும் அவர் சஞ்சாரம் செய்யும் பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கும் என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம். இங்கே குருவோட ராகு எது வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறான்னா 2023 அக்டோபர் வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுறார். இந்த வருஷத்தினுடைய குரு பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்பராசியில் இருந்து தன்னுடைய 3 பார்வையாக குரு பகவானை பார்க்கிறார். அப்போ சனியின் பார்வை பெற்ற குருவாக அவர் இருந்து நமக்கெல்லாம் பலன்களை செய்கிறார். அதோடு ராகு பகவானோட சேர்ந்து இருந்து அவருடைய பலன்கள், தன்னை பார்க்கும் சனி பகவானுடைய பலன்கள், தான் இருக்கும் வீட்டினுடைய பலன்கள், தன்னுடைய பொது பார்வையாக தான் இருக்கும் வீட்டிலேருந்து 5 7 9 இடத்தையும் பார்க்கக்கூடிய பலன்கள், இது அத்தனையும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத சுருக்கமாக இப்போ நம்ம பார்க்குறோம். சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் நடக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இங்கே நீங்கள் சித்திர நட்சத்திரம் 1-2 பாதத்தில் பிறந்தால் கன்னி ராசியில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். சித்திர நட்சத்திரத்தினுடைய 3-4 பாதத்தில் பிறந்தவங்க துலாராசியில் பிறந்திருப்பீங்க. நீங்கள் இங்கே எந்த ராசியில் பிறந்திருந்தாலும் சரி, பொதுவாக நட்சத்திரத்தின் அடிப்படையில் இந்த குரு பெயர்ச்சி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குற போது ஓரளவுக்கு சிறப்புன்னு தான் சொல்லணும். குறிப்பாக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு தைரியம், ஒரு தன்னம்பிக்கை, ஒரு தெய்வ அனுகூலம் உங்களுக்கு இயற்கையாகவே கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொருளாதார ரீதியாக இந்த பயிற்சி உங்களுக்கு ஒரு ஏற்றமானதாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் எல்லாம் உங்கள் கையில் பணமாகவோ தனமாகவோ பொருளாகவோ இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. நீங்கள் இந்த பயிற்சியில் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த தொழில் ஏற்றமாக இருக்கும், லாபகரமாக இருக்கும், அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதுவுமே சிறப்பாகவே உங்களுக்கு பார்ட்னரோடு இருக்கும். இது உங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர் மட்டுமல்ல, உங்கள் லைஃப் பார்ட்னருக்குமே பொதுவான பலன் தான். ஸோ உங்களுடைய மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப நாளாக உங்களுக்கு ஏதாவது அஃபயர் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. ஒருவேளை லவ் அஃபயர் இல்லைனாலும் லவ் அஃபயருக்கான பாசிபிலிட்டிஸ் ஃபியூச்சரில் உண்டு. குறிப்பாக இந்த பயிற்சியில் உங்களுடைய எதிர்பாராத பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை டெவலப் பண்ணுவீங்க, அப்டேட் பண்ணுவீங்க, இது நடந்துக்கிட்டே இருக்கும். குறிப்பாக பார்ட் டைமாகவோ ஆன்லைன்லேயோ கரஸ்லேயே மேலே படிப்பதற்கான வாய்ப்புகள், நிறைய கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள், இது அத்தனையுமே இந்த பயிற்சியில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. அது மட்டுமல்ல, உங்களை நீங்கள் அப்டேட் பண்ணுவீங்க. வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கான சூழ்நிலையை உங்களுக்கு சாதகமாக இருக்கும். எப்பையெல்லாம் வாழ்க்கையில் உங்களுக்கு ஸ்ட்ரகிள், பிரச்சனை, போராட்டம் இருக்கோ அப்போயெல்லாம் தீர்ப்பதற்கு யாராக வருவாங்க, அது ஹெல்ப் பண்ணுவாங்க. அது அத்தனையுமே இந்த குரு பெயர்ச்சியில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு உண்டு.
உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது மட்டுமல்ல, நெருங்கிய உறவினர்களாலும் உங்களுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறையவே இருக்குது. குறிப்பாக எந்த பெயர்ச்சியில் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாமே உங்களுக்கு காரியங்கள் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நீங்கள் யாரோடெல்லாம் கம்யூனிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் டைரெக்டாக கம்யூனிகேட் பண்ணுங்கள். உங்களுடைய அத்தனை விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக முடியும். குறிப்பாக ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி சேல்ஸ் ஆகாமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு போவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் அல்லது சேல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அல்லது அக்ரிமெண்ட் போடுறதுக்கான சூழ்நிலைகள், பேச்சுவார்த்தைகள், இது அத்தனையுமே இந்த பயிற்சி முழுவதுமே உண்டு. அதோட ரொம்ப நல்லா வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படும் நினைக்கிறவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்குது. குறிப்பாக இந்த பயிற்சியில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில், சுய தொழில் பண்ணுறீங்க அல்லது வீட்டில் வச்சு எதுவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்கு ஏற்றமான காலமாக இது உண்டு. அதோட ரொம்ப நாளாக உங்களுக்கு மூத்த சகோதர சகோதரிகளால் நன்மை, மகிழ்ச்சி, சந்தோஷம், ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருப்பாங்க, அவர்களால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ப்ரொஃபஷனில், உங்களுடைய கெரியரில் கவனமாக இருங்க. ஸோ வேலை இல்லைங்கிற சூழ்நிலை இல்லை, டெஃபரெண்ட்டாக உங்களுக்கு வேலை இருக்குது, வருமானம் இருக்குது, சம்பாத்தியம் இருக்குது. ஆனாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ப்ரொமோஷன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள், ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்திங்கன்னா அது நடப்பதற்கான வாய்ப்புகள், இன்க்ரிமெண்ட் ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள்லாம் உண்டு. அதுலேயும் இந்த பயிற்சியில் நீங்கள் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்படணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அது மட்டுமல்ல, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருந்தீங்கன்னா ஒன்று ரிட்டையர்மெண்ட் அல்லது விஆர்எஸ் சர்வீஸ் ஆர் ஃபீட்டர் கன்சர்னில் இருந்தால் லெஃப்ட் த சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. அதனால் எந்த வேலை கிடைச்சாலும் அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள். ஸோ பார்க்கும் வேலையை விட்ட வேண்டாம். கம்பெனி மாறணும்னு நினைக்கிறவங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் நல்லா இருக்கும் பட்சத்தில் நீங்கள் சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ளேசஸ் ஏற்படுத்துங்க. அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த பயிற்சி முழுவதும் நீங்கள் ஏதாவது ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பாப்புலாரிட்டி இருக்குது, பப்ளிசிட்டி இருக்குது, ரெகக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு, நல்ல ஒரு ஸ்பான்சர்ஷிப்பும் அமையும். ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா, நீங்கள் பாலிடிக்ஸில் இருந்தீங்கன்னா பப்ளிசிட்டி இருக்குது, உங்களுடைய சோசியல் ஆக்டிவிட்டீஸ் கூடும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஏற்றமான பயிற்சியாக இது இருக்குது. நல்ல நியூ அக்ரிமெண்ட்ஸ் உங்களுக்கு உண்டு, வருமானங்கள் இருக்குது, பாப்புலாரிட்டி இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்குது. அதோட புரோக்கரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். லாட்டரி அல்லது ரேஸ் அல்லது எனி ஸ்பெக்குலேஷன் அல்லது ட்ரேடிங்கில் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள், ஓரளவுக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடிக்கடி சுப காரியங்கள், சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க, அதனால் நன்மைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரொம்ப நல்லா குழந்தை பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப நல்லா அந்த ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படிங்கிறவங்களுக்கு உங்களுடைய ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகளும் இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லணும். இந்த குரு பயிற்சியில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்க நினைக்கிறவங்க தாராளமாக ஆரம்பிங்க, மூவ் பண்ணுங்க. குறிப்பாக விவசாயம் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு நார்மலான முன்னேற்றங்கள் இருக்குது. இருந்தால் கூட லாபம் பெரிய லெவலில் இல்லை. உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய உற்பத்திக்கு தந்த விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த பயிற்சியில் நீங்கள் விநாயகருடைய வழிபாடை கொஞ்சம் அதிகப்படுத்துங்க.
எல்லாத்துக்கும் மேலே வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தியுடைய வழிபாடு, நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடைய வழிபாடு பண்ணுங்கள், சிறப்பான நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.